ஹோம் நம்ம இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கெலாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 பட்டை, 2 லவங்கம், வரமிளகாய் 4, வெங்காயம் நறுக்கியது 1/2 கப், பூண்டு 1 டீஸ்பூன், மாங்காய் துருவல் 1 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நடக்கடலை, உப்பு தேவைக்கு சர்க்கரை 1/4 டீஸ்பூன். நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்த சாதம் 2 கப். இப்போ ஒரு கடாய் வச்சுக்குவோம், அதில் எண்ணெய் விடலாங்க. இந்த எண்ணெயில் வேர்க்கடலையை எடுத்து நல்லா செவக்க வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பட்டை, லவங்கம் போடலாங்க. இது கொஞ்சம் செவக்க ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட வரமிளகாய், வரமிளகாய் செவந்ததும் நறுக்கின பூண்டு, பூண்டு நல்லா கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வரட்டுங்க. இப்போ நறுக்கின வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இது கூடயே மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இது ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டுங்க. பாருங்கள் ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போகிறோம். இப்போ துருவின மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் வந்து உங்களோட மாங்காய் புளிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இது கூடயே துருவின தேங்காய் போட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது 1-2 நிமிஷம் வதங்கட்டுங்க. அடுத்து இதில் இந்த வடித்த சாதம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை 1-2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சோம் பாருங்க, அந்த வேர்க்கடலையை கலந்துப்போம். இதை 1 மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் சாதம் தயார். நாம் இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த மாங்காய் சாதத்து கூட வேக வச்ச முட்டை அல்லது சுண்டல் அல்லது அப்பளம் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேலியபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.